நெல்லை பாளை தூய சவேரியார் கல்லூரியின் தன்னாட்சி மேலாண்மை நிறுவனத்தில் பாரம்பரிய பொங்கல் விழா கொண்டாட்டம் 11/1/2023 அன்று நடைபெற்றது. தூய சவேரியார் கல்லூரியின் மேலாண்மை நிறுவனத்தில் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பணியாளர்கள் இணைந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவினை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அனைவரும் பாரம்பரிய உடைகள் அணிந்து விழாவில் கலந்து கொண்டு கல்லூரி முழுவதும் வண்ணமயமாக காட்சியளித்தது. விழாவின் தொடக்கமாக தூய சவேரியார் கல்லூரியின் அதிபர் முனைவர் ஹென்றி ஜெரோம் சேச அவர்களின் ஆசி உரையோடு இனிதே துவங்கியது. விழாவில் மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய நடனமான கும்மியாட்டமும் மாணவர்கள் சிலம்பாட்டம் மற்றும் வாழ்வீச்சும் ஆடி அசத்தினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பொண்ணு புதியவன் இயற்கை விவசாயி அழைக்கப்பட்டிருந்தார். அவர் மாணவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொங்கல் வைத்தல், கோலப்போட்டி, மருதாணி வைத்தல், உரியடித்தல், கயிறு இழுத்தல், கரும்பு கடித்தல், முறுக்கு கடித்தல், மேலும் பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சவேரியார் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாக தந்தை அர்ப்பணி முனைவர் ஜான் போஸ்கோ சேஷ அவர்கள் பரிசுகளை வழங்கினார். பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் பேராசிரியர்கள் முனைவர் ரீட்டா ரெபேகா, மோ பிரபாகரன் மற்றும் ஜே சகாயசாபு ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினார். சவேரியார் மேலாண்மை நிறுவனத்தின் இயக்குநர் தந்தை அர்ப்பணி முனைவர் மைக்கேல் ஜான் சேச அவர்களின் வாழ்த்துறையோடு பொங்கல் விழா இனிதே நிறைவுற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூய சவேரியார் மேலாண்மை கல்லூரியின் சார்பாக பொங்கல் திருவிழா சிறப்பாக கோலாகலமாக மாணவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாணவர்களும் தங்களுடைய பாரம்பரிய அந்த உடை அணிந்து பல்வேறு குழுக்களாக பிரிந்து பொங்கல் பொங்க வைத்துவிட்டு கோலங்கள், கோலப்போட்டி மற்றும் பல போட்டிகள் இருக்க நடத்த காத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு மேலாண்மை நிறுவனத்தின் சார்பாக நடத்துகின்ற இந்த போட்டியானது மாணவர்களுக்கு தமிழ் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் ஒரு ஆழமான பற்று இருக்க வேண்டும், பாரம்பரியத்தின் மீது ஒரு பற்று இருக்க வேண்டும், எதிர்காலத்தை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த பாரம்பரியத்தை என்பது உணர்த்து வண்ணமாக இந்த அற்புதமான நிகழ்வு நடக்கின்றது. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இந்த நிகழ்வுகளானது நடக்கவிருக்கின்றன. பல்வேறு போட்டிகளில் ஆசிரியர்களும் ஆசிரியர்களா அலுவலக நண்பர்களும் மாணவர்களும் இணைந்து ஒரே குடும்பமாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது. மாணவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக மாணவர்கள் இதை நன்கு பயன்படுத்தி பாரம்பரியத்தை கட்டி காப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப நன்றி. பெயர் மைக்கேல் ஜான். இந்த ஜீவா நிறுவனத்தினுடைய இயக்குநர் தந்தையாக வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.